பல பிரபலங்களை பற்றியும் பயனுள்ள தகவல்கள் பற்றியும் பரபரப்பு செய்திகள் பற்றியும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல மோகன்ராஜ் ஸ்டாக்கீஸ் நம்ம சேனலோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ பீபோஸ், பிக் பாஸ் சீசன் 4 வீட்டுக்குள்ளே போன எல்லா போட்டியாளர்களுமே முதல்ல தங்களோட வாழ்க்கையில் நடந்த கஷ்டமான சோகமான விஷயங்களை சொல்லிட்டு வந்தாங்க. நிறைய பேர் கண்கலங்க பேசியிருந்தாங்க. உண்மையிலே இந்த சோகம் எல்லாம் இவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கா, இல்லை இவங்களா ஒரு கதையை ரெடி பண்ணி சொல்கிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லோருக்குள்ளேயும் இருந்தது. சில நபர்கள் சோகம் வர வைக்கணும் அப்படின்னு நிறைய கதைகளை ரெடி பண்ணி அவங்களே சோகமாக சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் பிரபலமான மாடலான பாலாஜி முருகதாஸ் அவர்கள் தன்னோட வாழ்க்கையில் நடந்த சோகமான விஷயங்களை சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ வரையுமே அந்த விஷயம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தா தன்னோட தாய் தந்தையை குத்தம் சொல்லியிருந்தார். தாய் தந்தை ரெண்டு பேருமே குடிகாரர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் காலப்போக்கில் இவரோட புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளியானது பிறகுதான் தாய் தந்தையை குத்த சொல்ல பாலாஜி முருகதாசுக்கே தகுதி கிடையாது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஏன்னா இவரே ஒரு மிகப்பெரிய குடிகாரராக இருந்திருக்காரு. பாலாஜி முருகதாஸ் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது தன்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி தான் வந்திருக்காரு. இருந்தாலும் இவரை பற்றின சில வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் வெளியாயிட்டே தான் இருந்திருக்கு. பாலாஜி முருகதாஸ் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா தன்னோட வாழ்க்கையில் நடந்த சோக கதைன்னு தன்னோட தாய் தந்தை தன்னை சரியாக கவனிச்சுக்கிறது கிடையாது, ஸ்கூலோட ஃபங்க்ஷன் கூட வந்தது கிடையாது, தன்னை எப்போவுமே அடித்து குடும்பப்படுத்துவாங்க, என்னோட தந்தை ஒரு குடிகாரர் அதனால தாயும் குடிகாரியாக மாறிட்டாங்க, என்னோட தாய் தந்தையவே நான் வெறுக்க ஆரம்பிக்கிறேன், பிள்ளைய ஒழுங்காக வளர்க்க தெரியலனா நீங்கள் எதுக்கு குழந்தை பெற்றுக்கிறீங்க அப்படின்னு தன்னோட தாய் தந்தையை பார்த்து ரொம்பவே ஆவேசமாக பேசியிருந்தார். இதனால பாலாஜி முருகதாஸை எல்லோருக்கும் பிடிச்சிருந்தது. ஒரு பாடி பில்டருக்குள்ளே இப்படி ஒரு பச்சை குழந்தையா எப்படின்னு எல்லா பேருமே பரிதாபமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. பாலாஜி முருகதாஸுக்கு தன்னோட சப்போர்ட்டை தெரிவிக்கணும் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் அடுத்த நாளே பாலாஜி முருகதாஸை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் இவரை பற்றின சில புகைப்படங்கள் வீடியோ வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் இவரே ஒழுக்கம் கிடையாது, அப்புறம் எதுக்கு இவங்களோட அம்மா அப்பாவை திட்டுறாரு அப்படின்னு ரசிகர்கள் இவரை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாலாஜி முருகதாஸ் ஒரு பிரபலமான மாடல் மற்றும் மிஸ்டர் இந்தியா பட்டத்தையும் அவர் வென்றிருக்காரு. இந்த நிலையில தான் பாலாஜி முருகதாஸ் பத்தின சில புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளியாயிட்டு வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல பாலாஜி முருகதாஸ் அவர்கள் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இருக்கும் போது பியர் பாட்டில இருக்கக்கூடிய பியரை வச்சு தன்னோட தலையில ஊத்தி குளிச்சுட்டு இருந்தாரு. என்னடா அவரு பியரை ஊத்தி குளிக்கிறாரு, தாய் தந்தைய குடிகாரர்னு சொல்லியிருக்காரு, இவரே யோக்கியம் கிடையாது, அப்புறம் இதுக்கு இவரோட தாய் தந்தைய திட்டுறாரு, இவர் ஒரு வார்த்தை ஒன்னு சொல்லியிருந்தாரு, பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியலனா எதுக்காக குழந்தை பெற்றுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. உண்மையிலே அந்த பெற்றோர்கள் பிள்ளைய ஒழுங்கா தான் வளர்க்கல, பாலாஜி முருகதாஸ் சரியா வளராம தான் இந்த மாதிரி ஒரு குடிகாரரா இருக்காரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜோ மைக்கேல் அவர்கள் ஒரு ஊடகத்தை பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல பாலாஜி முருகதாஸை பத்தின சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. பாலாஜி முருகதாஸ் தன்னோட நண்பர்கள் கூட சரக்கடிச்சிட்டு கார்ல வேமா போயிருந்திருக்காரு. அப்போ ஒரு ஸ்விக்கி டெலிவரி பாய் மேல அந்த காரை மோதிட்டாரு. பொதுமக்கள் அவரை சூழ்ந்துட்டாங்க. உடனே தன்னோட நெருங்கிய தோழியான யாசிகா ஆனந்த போன் பண்ணி சம்பவ இடத்துக்கு வர வச்சிருக்காரு. யாசிகா ஆனந்த் வந்ததுக்கு அப்புறமா பாலாஜி முருகதாஸ் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. யாசிகா ஆனந்த் சம்பவ இடத்துல இருந்ததுனால யாசிகா தான் இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணாங்க அப்படின்னு சோசியல் மீடியாக்குள்ள செய்தி பரவ ஆரம்பிச்சது. ஆனால் உண்மையிலே இந்த விபத்தை பண்ணது பாலாஜி முருகதாஸ் தான் அப்படின்னு ஜோய் மைக்கேல் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரெண்டு வீடியோக்கள் வெளியாயிருக்கு. அந்த வீடியோக்கள் என்ன அப்படின்னு பார்த்தா பாலாஜி முருகதாஸ் ஸ்விம்மிங் ஃபுல்லாக குளிச்சுட்டு இருக்காரு. தன்னோட தோழியை தலைக்கு மேலே தூக்கி எல்லாரும் டம்பிள்ஸ் மற்றும் வெயிட் லிஃப்டை தூக்கி தான் இவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் பாலாஜி முருகதாஸோ தன்னோட பெண் தோழியை தூக்கி தலைக்கு மேலே வச்சு இவர் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வீடியோக்களும் வைரலாக பரவுச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இவர் கடலுக்குள்ளே போட்டில் போயிட்டுருக்காரு. அப்போது போட்டில் போகும்போது கையில் ரெண்டு பியர் பாட்டிலை வச்சுருக்காரு. பியர் குடிச்சிட்டே இவர் போட்லேயும் போயிருந்திருக்காரு. இவரோட அதிகமான வீடியோக்கள் சரக்கு பாட்டிலோட தான் இவர் சேர்ந்து இருக்காரு. அப்புறம் இதுக்கு தாய் தந்தையை இவர் குத்தம் சொல்லணும் அப்படின்னு ரசிகர்கள் விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு பாலாஜி முருகதாஸ் மற்ற நபர்களை குடிகாரவங்க குடிகாரி அப்படின்னு சொல்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள், இனிமேலாவது இந்த மாதிரியான கதையை சொல்லாமல் இருங்க அப்படின்னு ரசிகர்கள் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.